நண்பர்கள் அனைவருக்கும் சயின்ஸ் ஃபீடிங் சேனலின் இனிய வணக்கம். அன்பு நண்பர்களே, பிஜிடிஆர்பி தேர்வுக்கு சிறந்த முறையில் தயாரிப்பு செய்து கொண்டிருப்பீர்கள். தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணியை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்கிற உத்வேகத்துடன் இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அரசு பணி கண்டிப்பாக நமக்கு கிடைத்தாக வேண்டும், பொருளாதார சுதந்திரம் வேண்டும், வாழ்வியல் சூழல் மாற வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் படிக்க வேண்டும், படித்து அந்த அரசு பணியை பெற்றே ஆக வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோடு செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள். இது எல்லாத்துக்குமே ஒரே வார்த்தை தான் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம், திட்டமிட்டு படிங்கள், சிறப்பாக செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம், படித்தால் நீங்கள் வெற்றியை பெற்றுவிடலாம். ஆக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை படியுங்கள், படியுங்கள், படியுங்கள். படிப்பது ஒன்றும் அப்படி ஒரு சாதாரண எளிதான விஷயம் அல்ல. படியுங்கள் என்று யார் வேண்டுமானாலும் அறிவுரையை சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் அப்படி ஒன்றும் போகின்ற போக்கில் நம் பள்ளிக்காலங்களில் பெற்றோர்களிடமிருந்தும் ஆசிரியர்களிடமிருந்தும் இந்த வார்த்தையை கேட்டிருப்போம், படி படி படி. ஆனால் ஏன் அது சாத்தியமாகவில்லை, ஏன் நம்மால் இன்னும் அரசு பணியை தொடவில்லை என்பது தான் கேள்வி. இந்த படிப்பது என்பது எங்கே பிரச்சனையாகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கூல் டேஸில் போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுகிற காலத்தில் பார்த்திங்கன்னா, 10th 12th அது மாதிரி காலத்தில் பெரும்பாலான வீடுகளில் அதற்கான சூழல்களை உருவாக்கி கொடுப்பாங்க, தனி அறைகள் கொடுப்பாங்க, இரவு நேரங்களை விழித்திருந்து படிப்பதற்காக லைட் ஃபெசிலிட்டி, டீ ஃப்ளாஸ்கில் டீ போட்டு கொடுத்து, பிரெட், இதெல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. ஆனாலும் அங்கேயும் நமக்கு படிக்கிறது சிரமமாக தான் இருந்திருக்கும். இந்த சூழல்கள் வசதிகள் செய்து கொடுத்து மட்டும் நம்மளால் சிறப்பாக படிக்க முடிந்ததென்றால் அப்படி ஒன்றும் அது ஒரு எளிதான காரியம் அல்ல படிப்பது என்பது. ஆனால் நண்பர்களே, நம்ம இங்கேயும் இப்போ அதே தான் சொல்கிறோம். கவர்மெண்ட் ஜாப் வேணுமா உங்களுக்கு, பிஜி டீச்சர் ஆகணுமா, ஒரு எக்கனாமிக் ஃப்ரீடம் வேணுமா, படிங்க அப்படின்னு சொல்லி. பட் ரொம்ப சிரமமான விஷயம்தான் அது. ஏன்னா வெறும் படித்தல் மட்டுமே வேலையாக இருந்த பள்ளிக்காலங்களிலே கஷ்டமாக இருந்த அந்த விஷயம் படித்தல் என்பது இப்போது குடும்ப சூழல், பணிச்சூழல் இதற்கிடையில் ஒரு நாம் அந்த பணியை செய்வது என்பது ரொம்ப படித்தல் என்பது மிக சிரமமான விஷயம் என்பதை உணர முடிகிறது நண்பர்களே. ஆனால் பாருங்கள், இந்த லைட் போட்டு கொடுத்து, தண்ணீர் ரூம் கொடுத்து, ஃப்ளாஸ்கில் டீ கொடுத்து படிக்க வைத்த வசதியுடைய அந்த சூழல் கிடைத்த மாணவர்களை விட பெற்றோர்களுக்கு உதவி செய்துவிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு வேலை பார்த்துட்டு ஒரு பார்ட் டைம் ஹவர்ஸ், 6 hours, 8 hours, ஸ்கூல் ஹவர்ஸ் முடிஞ்ச பிறகு அங்கே வேலை பார்த்துட்டு வந்து படித்த நண்பர்கள் இருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா, சிறிய தொழில்கள் வீட்டில் செய்யும்போது அவங்களுக்கு அந்த தொழில்களில் உதவி செய்துவிட்டு மீதம் இருக்கின்ற நேரங்களில், இரவு நேரங்களில் கண் விழித்து படித்த மாணவர்கள், எந்த வசதியும் இல்லாமல், ஃப்ளாஸ் கிளாட்டி இல்லாமல், இந்த மாதிரியெல்லாம் படித்த மாணவர்கள் மாநில அளவில் சாதனைகள் புரிந்த வரலாறுகள் நாம் பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. ஆக இது என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கா, கிடைக்கின்ற வசதிகளை விட நம்முடைய மனநிலை மட்டுமே அதை தீர்மானிக்கிறது நம்மளுடைய வெற்றியை. ஆனால் நண்பர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெற்றி முக்கியம், நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்கிற அவசியம் நமக்கு இல்லாத காலங்களில் வேணுமானால் அந்த படிப்பின் நம்ம வந்து விட்டுருக்கலாம் அதை லேசாக. ஆனால் அந்த பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு படித்த மாணவர்களுக்கு அன்று தெரிந்திருக்கிறது வாழ்க்கையோட அவசியம் என்னவென்று, வெற்றியின் அவசியம் என்னவென்று புரிந்ததுனால தான் அவங்க அந்த படிப்பின் மேலே கிடைத்த சிறிய நேரங்களில் கூட மிக சிறப்பான அவங்களுடைய கல்வியை நிறைவேற்றி பெரிய சாதனையாளர்களாக மாறியிருக்காங்கன்னு தெரியுது. ஆக நமக்கு கிடைக்கின்ற நேரங்கள், சூழ்நிலைகள், பணி இதையெல்லாம் தாண்டி வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த சூழல் மட்டுமே அவர்களை வெற்றியடை செய்திருக்கிறது நண்பர்களே. இப்போ நம்ம இப்போ நம்ம விஷயத்துக்கு வாங்க சார் அப்படின்னு தான் நீங்கள் அடுத்து சொல்லுங்க தெரியும் எனக்கு. இப்போ நீங்கள் புக்கை எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா சப்ஜெக்ட்டு ஒரு 10 யூனிட்டு பரட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. சப்ஜெக்ட் போர் அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது சைக்காலஜி, சைக்காலஜி போர் அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிகே, எப்படி மிகப்பெரிய ஒரு வாஸ்ட் ஏரியாவுக்குள்ளே நம்மளை விட்டுட்டு இதை படித்தே ஆக வேண்டும், அதுவும் நம்ம பெரும்பாலானவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதை கிடந்திருப்போம், குடும்ப சூழல்கள் இருக்கும், இந்த மாதிரியான நேரத்தில் இப்படி ஒரு வாஸ்ட் ஏரியாவை படித்து சக்ஸஸ் பண்ணுறது வேறு வழியில். சப்ஜெக்ட் எடுத்தால் சில பேருக்கு போர் அடிக்கும். அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன தீர்வு, இது எப்படி கடந்து வரலாம், இது ஒரு வெற்றி அனுபவத்திலேருந்து நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களே. செய்யலாம் அப்படின்னிங்கன்னா, உங்களோட ஸ்மார்ட் டைமை கண்டுபிடிங்க. என்னோடய சொல்யூஷன்ஸை நான் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட் விஷயம் உங்களோட ஸ்மார்ட் டைம். ஸ்மார்ட் டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான மாணவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அர்லி மார்னிங், அந்த விடியல் நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வைகரை நேரம் மிகச்சிறந்த நேரமாக தான் பெரும்பாலான உளவியலாளர்களும் சொல்கிறாங்க. பெரும்பாலான மாணவர்களுக்கும் அது ஒர்க் அவுட் ஆகுது. அது பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு உங்களுடைய ஹார்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டமான ஏரியா, கால்குலேஷன்ஸ், நியூமெரிக்கல் ஃபார்முலாஸ், இந்த மாதிரி எழுதி பார்க்க வேண்டிய, திரும்ப திரும்ப சொல்லி பார்க்க வேண்டிய, எளிதில் மறக்கக்கூடிய கடின பகுதிகளை அந்த நேரத்தில் படித்தீங்கன்னா மிக எளிதாக மனனமாகும். இது காலப்போக்கில் அறிவியல் ரீதியாகவும் உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான் அந்த விடியல் நேரம் என்பது மிகச்சரியான நேரம் நண்பர்களே. சில பேருக்கு நைட் டைமில் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, அவங்க அந்த நேரத்தில் அதிக நேரம் படிக்கலாம், காலையில் கொஞ்சம் தூங்கிக்கலாம்.
மார்னிங் ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்க நைட் ஹவர்ஸில் கொஞ்சம் அர்லியராக தூங்கிட்டு மார்னிங்கில் எழுந்திரிச்சு படிக்கலாம். இது மாதிரியான உங்களுடைய படித்தல் நேரங்களில் ஒரு பிளானிங்கில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் கிடைக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். படிப்படின்னு எல்லாருமே சொல்லலாம் சார், இது மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது. அதை படித்து பார்க்குறவங்களுக்கு, படித்தவங்களுக்கு தெரியும் இது எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி. அதனால் உங்களுடைய ஸ்மார்ட் டைம் கண்டுபிடிங்க. எந்த டைமில் உங்களுடைய மூளை மிகச்சிறப்பாக செயல்படுகிறது, கடினமான விஷயங்களை எளிதாக உள்வாங்கிக் கொள்கிறது, அந்த அப்சார்ப்ஷன் எப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த மாதிரி உங்களோட கிராஸ்பிங் பவர், உள்வாங்கும் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்து படிச்சுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கான நேரம் அது நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை வச்சுங்க. உங்களுடைய மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஜிகே மாதிரி மிக எளிமையான விஷயங்களை சும்மா ரீகால் பண்ணிக்கிட்டுருங்க. இது ஒரு முக்கியமான அமைப்பு நண்பர்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க் வித் ரிலாக்ஸேஷன். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். அதாவது படினா எப்போ பார்த்தாலும் புக்கை வச்சுட்டு பரட்டிட்டு படித்த விஷயத்தையே படித்து எங்கே படித்தோம் எதை படித்தோன்னு தெரியாமல் எனி டைம் புக்கோடய இருப்பான். சில பசங்க பார்த்தீங்கன்னா மார்க்கே வரமாட்டாங்க. அது மாதிரி நாமளும் பல வருடங்களாக பல டிஆர்பிகளை கிராஸ் பண்ணிட்டு வரோம். எல்லா புக்ஸும் வாங்கியாச்சு, எல்லா மெட்டீரியலையும் வாங்கியாச்சு, எல்லாத்தையும் பலமுறை அட்டைட்டு வரத்தை படித்தாச்சு, ஆனாலும் வெற்றி வரவில்லை அப்படின்னாக்கா இதுதான். பிளான் பண்ணி படிங்க, படித்ததை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுங்கள், அதை ஒரு முறைப்படுத்தி ஸ்டோரேஜ் பண்ணுங்கள். எந்த ஏரியாலேருந்து என்ன கேட்பாங்க, எப்படி எதுலேருந்து எதை நம்ம திரும்ப ரெக்கவர் பண்ணணும், அந்த விஷயங்களை ஸ்டோரேஜ் பண்ண விஷயங்களை போய் கரெக்டாக ரீகால் பண்ணி எடுக்கிற மாதிரி உங்களுடைய நினைவு பகுதிக்குள்ளே அதை வைங்க. இதெல்லாம் செய்யும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். அதுதான் என்னோடய இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம். ரிலாக்ஸாக படிங்க. இது எப்படி சார் முடியும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் படிங்க, அந்த விஷயங்களை ரீகால் பண்ணுங்கள். போர் அடித்ததுன்னா நம்ம மாணவர்கள் பெரும்பாலும் எழுந்திரிச்சு போய் டீ சாப்பிட்டு வருவாங்க. பெண்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு தெரியல. நீங்கள் பாடல் கேட்கலாம். அந்த மாதிரியான உங்களுக்கு எது மனசுக்கு எளிமையாக இருக்கோ அது மாதிரி உங்களுடைய மனநிலை எசுறது மாற்றி மறுபடியும் நீங்கள் படித்தலுக்குள்ளே வரலாம். நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஜப்பான், நமக்கு தெரியும் ஜப்பானிய மக்கள் இந்த வந்து உலக வணிக உலகத்தில் அவங்க மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க. அவங்களுடைய டெக்னாலஜி, அவங்களுடைய மெட்டீரியல்ஸ் உலக அளவில் அதிக அளவு விரும்பப்படுகிறது. அவங்க எலக்ட்ரானிக் ரைசன் ஐட்டம்ஸை குடிசை தொழிலாக பண்ணிகிட்ருக்காங்க, மொபைல்லேருந்து எல்லா விஷயத்தையும். அப்படி அந்த மக்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கும்போது ரிலாக்ஸேஷனுக்கு என்ன சார் பண்ணுறாங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. என்னென்னா செய்கிற வேலையை மாற்றி செய்கிறது. இந்த வேலையை பரவாயில்ல, இப்போ நீங்கள் என்ன சார் மாற்றி செய்யலாம், சப்ஜெக்ட் போர் அடித்தா ஜிகே படிங்க, ஜிகே போர் அடித்தா சைக்காலஜி படிங்க, மெத்தடாலஜி படிங்க. ஆக படிக்கிறதே வேறையாக மாற்றி படிக்கும்போது அதுவுமே ரிலாக்ஸேஷன் தான், அதையும் மூளை ஏற்றுக்கொள்கிறது ரிலாக்ஸேஷனாக அப்படிங்கிறது ஜப்பானிய மக்களோட உழைப்பு நமக்கு வெளிக்காட்டியிருக்கிற ஒரு விஷயம். ஆக எந்த விஷயம் உங்களுக்கு ஜாலியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்பையும் ஒரே விஷயம் படிங்கிறது தான். அப்போ கடினமான விஷயங்களை விட்டுட்டு கொஞ்சம் எளிமையான விஷயங்களை மாற்றி படிங்க. ஒரு சப்ஜெக்ட் பதிலாக வேறு சப்ஜெக்ட் படிக்கும்போது அது ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஏன்னா நேரங்கள் குறைவாக இருக்கும்போது ரிலாக்ஸேஷனுக்கு அதிகமாக டைம் எடுக்க முடியாது. உங்களோட என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரி பயனுள்ள யூடியூப் வீடியோஸ், உங்களுக்கு மோட்டிவேஷனல் வீடியோஸ் இதெல்லாம் கூட நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த ஒரு தூண்டுதல் தேவைப்படுகிறது என்பதனால் சொல்கிறேன் நண்பர்களே. அதனால் உங்களோட அந்த ஜாப் நேச்சரை நீங்கள் படிக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் நேச்சரை மாற்றி படிச்சிங்கன்னா கூட அது கூட ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும், வித்தவுட் டைம் வேஸ்ட் அண்ட் லாஸ். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக நண்பர்களே, நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை உங்களோட ஸ்மார்ட் டைமை கண்டுபிடிச்சி அதில் கடினமான பகுதிகளை படித்து உங்களோட ஃப்ரீ டைமில் ரிலாக்ஸான விஷயங்களை ரீகால் பண்ணி இது மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படித்தலுங்கிறது ஒரு மிகப்பெரிய படா எக்ஸாம் முடியும், அந்த மெட்டீரியல்ஸை தூக்கி போட்டு வேறு வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மனநிலை இல்லாமல் இந்த சப்ஜெக்டில் ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் படிக்க முடியும். அது மாதிரி அதை விரும்பி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வெற்றி என்பது நிச்சயம்தான் நண்பர்களே. கண்டிப்பாக அந்த படித்தல் என்பது உங்களுக்கு ஒரு உங்களுடைய வாழ்க்கை சூழலை மாற்றும், பணிச்சூழலை மாற்றும், பொருளாதார சுதந்திரம் கொடுக்கும் என்பதை தாண்டி நீங்கள் படித்து விட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் படித்த விஷயங்கள் உங்களிடம் படிக்கப் போகின்ற நாளைய தலைமுறை மாணவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லிக் கொடுப்பீர்கள். ஏன்னா படிச்சுட்டீங்க இல்லையா, அந்த டாபிக் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை சொல்லிக் கொடுப்பீங்க. ஆக நீங்கள் மிகப்பெரிய ஒரு மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தல், கற்பித்தல் என்கிற மிகப்பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கிறது என்பீர்கள். அதனால் இப்போயே நீங்கள் நல்லா படிச்சுக்கிங்க. பின்னாடி ப்ரிப்பேர் பண்ணும்போது, கிளாஸுக்கு போகும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஈஸியாக இருக்கும். ஆக வாழ்விலும் தேர்விலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃப்ரம் சயின்ஸ் ஃபீடிங் சேனல்.